أشهد أن لا إله إلا الله أشهد أن محمد رسول الله هيا على الصلاة هيا على الصلاة هيا على الفلاح هيا على الفلاح الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله اما بعد அகிலங்களை எல்லாம் படைத்து பராமரிக்கக்கூடியவனும் கண்ணியத்தின் அதிபதியும் புகழ் அனைத்திற்கும் சொந்தக்காரனாக இருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தில் மனித சமுதாயத்தை படைத்து பல்வேறு விதமான சோதனைகளை மனிதர்களுக்கு அல்லாஹு ரப்பல் ஆலமீன் வைத்திருக்கிறான். இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய காலகட்டங்களில் நாம் இறைவனுக்கு பிடித்தது போன்ற ஒரு காரியங்களை செய்து மரணிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். இறைவனுக்கு பிடிக்காத காரியங்களை நாம் இந்த உலகத்தில் செய்துவிடக்கூடாது என்பதுதான் இஸ்லாத்தினுடைய போதனையாக இருக்கிறது. இன்று உலகளாவிய அளவிலே எடுத்துக்கொண்டால் மனித சமுதாயத்திற்கு மத்தியிலே மன அழுத்தங்கள் அதிகமாக இருப்பதை பார்க்க முடிகிறது. இந்த மன அழுத்தம், டிஸ்பிரஷன் என்று சொல்லக்கூடிய மன அழுத்தம் என்பதன் மூலமாக ஏராளமான சேதங்கள் மனித சமுதாயத்திற்கு ஏற்படுகிறது. தற்கொலைகள் நடக்கிறது, ஒருவரை ஒருவர் அடித்து கொள்ளக்கூடிய நிலை ஏற்படுகிறது, கொலை இது மாதிரியான காரியங்கள் நடக்கிறது. தன்னுடைய வாழ்க்கையே முழுமையாக இழந்துவிடக்கூடிய அளவிற்குண்டான மன அழுத்தங்கள் இன்றைக்கு மனித சமுதாயத்திற்கு மத்தியிலே விசாலமாக பெருகி கிடப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த மன அழுத்தம் என்பது பல காரணங்களால் ஏற்படுகிறது. வியாபாரத்தினால் மனிதர்களுக்கு மத்தியிலே மன அழுத்தம் ஏற்படுகிறது, குடும்ப பிரச்சனையினால் மன அழுத்தம் ஏற்படுகிறது, தாம் செய்யக்கூடிய பணியினால்
பணி செய்யக்கூடிய நிறுவனங்களினால் அல்லது அதிகாரத்தினுடைய அதிகாரிகளினால் பல்வேறு விதமான காரியங்களினால் மனிதர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான மன அழுத்தங்கள் ஏற்படுவதை நாம் பார்க்கிறோம். அதனால தான் இன்றைக்கு செய்தித்தாள்களில் ஒவ்வொரு நாளும் நம்ம பார்க்கும்போது இதோ இவர் இறந்து விட்டார், இதோ இந்த உயர் அதிகாரி தற்கொலை செய்து இறந்து விட்டார், இதோ இவர் இறந்து விட்டார், இதோ இந்த படித்த மாணவன் தற்கொலை செய்து விட்டான், மாணவி தற்கொலை செய்து விட்டாள் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்திகளெல்லாம் அன்றாடம் செய்தித்தாள்களில் அதிகமாக வரக்கூடிய நிலையை நாம் பார்க்கிறோம். ஆனால் மன அழுத்தத்திற்கு மகத்தான ஒரு தீர்வை சொல்லக்கூடிய மார்க்கம் என்பது இஸ்லாமிய மார்க்கம் என்பதனை நாம் கவனத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் இஸ்லாத்தை தழுவி கொண்டானேயானால் இஸ்லாத்தினுடைய போதனைகள் அவனுடைய உள்ளத்திலே தைக்கக்கூடிய நிலையில் இருக்குமேயானால் அந்த மனிதன் மன அழுத்தத்தை மன பிரச்சனைகளை இலகுவான முறையில் எதிர்கொள்ள முடியும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ரொம்ப இலகுவான முறையில் ஈஸியாக எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் இந்த உலகத்தில் உள்ள பல்வேறு விதமான பிரச்சனைகளை துன்பங்களை துயரங்களை ரொம்ப இலகுவான முறையிலே கடந்து செல்ல முடியும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னமல் ஆமாலு பின்னியார், செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்துதான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு மனிதன் செயல்படுகிறான் என்று சொன்னால் அந்த செயலினுடைய பிரதிபலன் பிரதிபலிப்பு எதில இருந்து உருவாகிறது, அதனுடைய ஆணி வேர் எதில இருந்து ஏற்படுகிறது என்று சொன்னால் அவனுடைய மனதில் இருந்துதான் ஏற்படுகிறது. அதுதான் அந்த வார்த்தை எண்ணம் போல் வாழ்க்கை என்றெல்லாம் சொல்வார்கள் அல்லவா. இது அழகான முறையில் அற்புதமான முறையில் இன்னமல் ஆமாலு பின்னியாத், செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பிரதிபலன் தான். அப்போ நம்ம செய்யக்கூடிய எந்த செயலாக இருந்தாலும் எண்ணத்தினுடைய பிரதிபலன் தான். அதனால எண்ணத்தை தூய்மையானதாக தூய்மை நிறைந்ததாக நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது இஸ்லாத்தினுடைய அற்புதமான போதனை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தாருக்கு சொன்ன ஒரு அற்புத போதனையாக இருக்கிறது. ஏன்னா மனசுதான் எல்லாத்துக்கும் காரணம். ஆளை வைத்து தீர்மானிக்க முடியாது. உடல் வலுவாக இருப்பார்கள், நல்ல பார்த்தா நீட்னஸாக இருப்பாங்க, பார்த்தா எந்த விதமான குறைபாடும் இல்லாத நிலையில் இருப்பார்கள், செல்வந்தர்களாக இருப்பார்கள், பெரிய குத்துச்சண்டை வீரர்களாக இருப்பார்கள். ஆனால் அவர்களுடைய உள்ளங்களிலே இருக்கக்கூடிய நிலை என்பது அழுத்தம் என்பது வேற யாருக்கும் தெரியாது. கையில் ஒரு பிரச்சனை கண்டுபிடித்து விடலாம், பல்லில் ஒரு பிரச்சனை கண்டுபிடித்து விடலாம், காயங்கள் மனிதனுடைய உடலில் உள்ள காயங்களை மற்றவர்கள் அறிந்து கொள்ளக்கூடிய நிலையில கண்டுபிடித்து விடலாம். ஆனால் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் ஏற்பட்ட அழுத்தம் மன நெருக்கடி என்பது அவனுக்கு மாத்திரமே தெரிந்த விஷயமாக இருக்கும். அது முத்தி போகும்போது மற்றவங்களுக்கு தெரியும், என்னடா இது இப்படி பேசிட்டான், என்ன இப்படி நடந்து கொண்டான், என்ன இப்படி செய்து விட்டான், என்ன இப்படி நடந்து விட்டது என்று சொல்வதிலெல்லாம் முத்தி போன நிலையில் உள்ளது. ஆனால் மன அழுத்தத்தினால் இன்றைக்கு எல்லா நிலைகளில் உள்ளவர்களும் அதை வந்து ஏற்றுக்கொண்ட நிலையில தான், அவர்களோடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய நிலையில் தான் மனித சமுதாயத்தை அது ஆட்கொண்டு இருக்கிறது என்கின்ற விஷயத்தை நம்ம பல சம்பவங்கள் மூலியமாக நாம் பார்க்க முடிகிறது. இப்ப மன அழுத்தங்கள் என்று சொன்னால் பல காரணங்கள் இருக்கிறது. இப்போ ஒரு தொழிலில் ஒரு முதலீடை போடுகிறாங்க, முதலீடை போட்டு அந்த தொழில் வருமானம் நமக்கு ஏற்படக்கூடிய அளவில் கரெக்டாக வரலை என்று சொன்னால் அங்கே அவனுக்கு மன அழுத்தம் ஏற்படுகிறது. என்னாச்சு தெரியலையே, நம்ம போட்ட முதல் சரியாக வரலையே, போட்டதுனால ஏற்படக்கூடிய நிலை சரியாக இல்லையே அப்படின்னு சொல்லி அந்த அழுத்த நிலை என்பது தொழிலில் முதல் போட்டு அதை எதிர்பார்த்து காத்திருக்க கொண்டிருப்பவர்களும் அந்த மன அழுத்தத்திற்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டுன்னு வைங்க, அது மனைவிக்கோ கணவனுக்கோ கணவனுக்கு மத்தியிலையோ அல்லது பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் மத்தியிலையோ அல்லது அண்ணன் தம்பி மாமான் மச்சான் என்ற சொந்த முறைகளில் உள்ள ஏதாவது ஒரு உறவு முறைகளுக்கு மத்தியிலே பிரச்சனை ஏற்பட்டால் அதுவே அவனை போட்டு அழுதுகிட்டே இருக்கும். இப்படி ஆயிடுச்சே,
இப்படி சொல்லிட்டானே, இது மாதிரியாக நடந்து விட்டதே, என்ன செய்யறது, ஏது செய்யறது, இதுக்கு தீர்வு என்ன, பிரச்சனை என்னன்னு சொல்லி சொல்லி திரும்ப திரும்ப அவனுடைய உள்ளங்களை அது ஆட்கொள்ளக்கூடிய நிலையிலும் அது ஓவராக போகும்போதுதான் இது மாதிரியான வேற வேற பிரதிபலனை ஏற்படுத்தக்கூடிய நிலையை நான் பார்க்கிறோம். அதே மாதிரி பார்த்தா மற்றவர்களுடைய எண்ணங்களை நம்மீது திணிக்கிறது. அப்படி இருக்கிறாங்க, பெற்றோர் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டிருப்பார், ஒரு மருத்துவர் ஆகணும்னு ஆசைப்பட்டிருப்பார், ஆனால் அவர் சைக்கிள் கம்பெனியில் தான் வேலை செஞ்சிருப்பார். ஆனால் அவர் வந்து என்ன செஞ்சிருப்பாரு, தான் பையன் மருத்துவராக ஆகிவிடணும் அப்படின்னு சொல்லி தான் பையனையோ பொண்ணையோ கடுமையான முறையில் அழுத்தம் கொடுத்து 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 அந்த இலகுவான உள்ளத்தை கடினமாக ஆக்கி அது ஒரு நேரத்தில் வெடிச்சு சிதறக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய உள்ளங்கள் காயப்படக்கூடிய சூழ்நிலையை பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்தில் ஏற்படுத்துவதை பார்க்கிறோம். இஸ்லாம் அழகான அற்புதமான தீர்வை இதை சொல்கிறது. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இந்த உலகத்தில் இறைவன் ஒரு மனிதனுக்கு கொடுத்திருப்பானையானால் அது இறைவன் அவன் கொடுத்த அறுக்குடை, இறைவன் இன்னாருக்கு இன்ன விஷயம்தான் என்பதை அறிந்துதான் கொடுத்திருக்கிறான் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். முதல்ல என்ன விளங்கிடணும்னு சொன்னால், இறைவன் நமக்கு ஒன்றை தந்திருக்கிறான், நமக்கு குறைபாடு உள்ள உடல்நிலையை கூட கொடுத்திருக்கலாம். உடல்நிலை குறைபாடு இல்லாதவர்களை பார்க்கும் போது ஒரு அழுத்த நிலை வரலாம், அதை பத்தி கவலையே படக்கூடாது. இறைவன் எப்படி படைத்திருக்கிறான் என்று சொன்னால், எல்லாருக்கும் எல்லாமே கொடுத்த மனிதர்களே உலகத்தில் இல்லை. தில்கல் ஐயாமுனு தாவிலுதான் பைனன் நாஸ், கால சக்கரத்தை மாறி மாறி நாம் சுழல விட்டு கொண்டே இருக்கிறோம். எல்லா மனிதரிடத்திலையும் வித்தியாசமான நிலைதான் இருக்கிறது. ஒரு வட்டமான ஒரு வீல் வடிவில் உள்ளதுல எது வந்து மேலே உள்ளது அல்லது முதன்மையானது என்று சொல்ல முடியுமா? ஒரு டைனுடைய வீல் வடிவத்தில் உள்ளது எந்த பகுதியிலுமே நீங்கள் விரல வச்சாலும் அது திருப்பினா அதுவும் அதே இடம்தான். அதே மாதிரி தான் மனிதனுடைய நிலைகளில் பார்த்தால் எல்லாருக்குமே எல்லா விதமான சிறப்புகளையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்தி தந்திருக்கிறான். அதுதான் அல்லாஹ் கேட்கிறான், ஃபபி ஐயா அலாயி ரப்பிக்குமா துகத்திமான், அல்லாஹ்வுடைய அருக்குடைகளில் எதனை நீங்கள் பொய்யென கருதுகிறீர்கள் அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். எதப்பா நீ வந்து பொய்யின்னு சொல்ற, நான் உனக்கு எவ்வளவு அருக்குடைகளை தந்திருக்கிறேன், கண்ணை தரலையா, பல்லை தரலையா, முகத்தை தரவில்லையா, நடக்கக்கூடிய காலை தரலையா, பிடிக்கக்கூடிய கையை தரவில்லையா, பார்க்க பேசக்கூடிய நாவை தரவில்லையா, செரிக்கக்கூடிய குடலை தரவில்லையா, எவ்வளவு அற்புதமான உடல் அமைப்பை தந்திருக்கிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். ஆனால் மனிதன் என்ன செய்யறான் சொன்னால், தன்னிடத்தில் உள்ளதை அவன் சிறப்பாக எண்ணாமல், தன்னிடத்தில் உள்ளதை உயர்வாக எண்ணாமல், மற்றவர்களிடம் உள்ளதை உயர்வாக எண்ணும் போதுதான் அவன் தாழ்ந்த நிலைக்கு செல்கிறான் என்கின்ற யதார்த்த உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இல்லனா இறைவன் எவ்வளவு அழகா திரும்ப திரும்ப சொல்றான் பாருங்க அந்த வசனத்துல, ஃபபி ஐயாலாய் ரப்பிக்குமா துகத்திபான், அல்லாஹ்வுடைய அருக்குடையில் எதனை நீ பொய்யென கருதுகிறாய். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் போது, அல்லாஹ்வுடைய அருக்குடையை நீ என்ன நினைத்தாலும் எண்ணி முடியாது அப்படின்னு சொல்றான். உலகத்துல ஏராளமான அருக்குடைகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்திருக்கிறான், எல்லா அறுக்குடைதான். நீ என்ன உட்கார்ந்துகிட்டு அல்லாஹ் உனக்கு அறுக்குடை தரலன்னு சொல்ற இல்ல, எனக்கு எதுவும் கிடைக்கலன்னு சொல்ற இல்ல, ஒன்னு ஒன்னா உட்கார்ந்து எண்ணிக்கொண்டே இரு. என்ன முடிந்தால் அந்த எண்ணிக்கை என்பது நீ சாவுறதுக்கு வரைக்கும்னாலும் எண்ணி முடியாது. நம்ம சாவுற வரைக்கும் அல்லாஹ்வுடைய அறுக்குடை எண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான். கடல் அறுக்குடைதான், கல் அறுக்குடைதான், மண் அறுக்குடைதான், இரும்பு அறுக்குடைதான், காற்று அறுக்குடைதான், வானம் அறுக்குடைதான், பூமி அறுக்குடைதான், நட்சத்திரம் அறுக்குடைதான், சூரியன் அறுக்குடைதான், சந்திரன் அறுக்குடைதான், எல்லா பிள்ளைகள் அறுக்குடைதான், பெற்றோர் அறுக்குடைதான், சகோதர சகோதரர்கள் அறுக்குடைதான், எண்ணிக்கிட்டே இருக்க வேண்டிதான். வாழ்நாளே முடிஞ்சிடும். அதுதான் சொல்றேன், அல்லாஹ்வுடைய அறுக்குடைகளை நீ என்ன நினைத்தாலும் எண்ணி முடியாது, தீராது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான் என்று சொன்னால் நாம சிந்தித்து பார்க்க வேண்டும். அடுத்தவர்களுடைய அறுக்குடைகளை தான் நமக்கு இல்லை என்று ஆசைப்படுகிறோமே தவிர நம்முடைய அறுக்குடையை நாம் உணர்ந்திருக்கிறோமா? அப்படி உணர்ந்தால் அந்த என்ன செய்யாது, அந்த மன அழுத்தங்கள் ஏற்படாது. அங்க இல்லையே எனக்கு இருக்கு, எனக்கு இல்லையே அவங்க இருக்குது என்ற அந்த எண்ணங்கள் இருக்கிறது அல்லவா? இதை வந்து இஸ்லாம் வடிகால் இட்டு சொல்லக்கூடிய நிலையை பார்க்கிறோம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொல்றாங்க,
உன்னை விட உயர்ந்தவனை நீ பார்த்தால் தோற்றத்திலேயோ உருவத்திலேயோ எதிரியோ ஒரு விஷயத்துல உன்னை விட உயர்ந்தவனை நீ பார்த்தால் நீ உடலே என்ன செஞ்சிரு உன்னை விட தாழ்ந்தவனை நீ பார்த்து விடு அப்படிங்கிறாங்க. உயர்ந்தவனை பார்த்தா உயர்ந்தவன் இருக்கதுன்னு செய்யறாங்க. அந்த உயர்ந்தவன் என்று நீ கருதக்கூடிய ஒரு விஷயமும் படிப்புல ஒருத்தன் உயர்ந்ததை பாக்குறோம். படிச்சு பிஏ படிச்சுட்டான், எம்ஏ படிச்சுட்டான், வக்கீல் படிச்சுட்டான், நீதிபதி ஆகிட்டான், அல்லது போலீஸ் அதிகாரியாக ஆகிவிட்டார், இல்லது வந்து ஏதாவது ஒரு துறையில முன்னேறி விட்டார் என்று ஒருத்தரை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் நமக்கு கீழே ஏராளமான கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள். அதை பார்த்தோம்னு நீங்க அல்ல நம்மள என்ன செஞ்சிருக்கிறான், நல்லா வச்சிருக்கிறான், எந்த குறைபாடும் இல்லாமல் வைத்திருக்கிறான், ஏராளமான நன்மைகளை நமக்கு வைத்திருக்கிறான், நான் எனக்கு தந்ததற்குத்தான் நாம் நன்றி செலுத்துவதற்கே எனக்கு நேரம் பத்தல என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவ்வளவு அறுக்கொடைகளை மனித சமுதாயத்திற்கு தந்திருக்கிறான். அப்போ மன அழுத்தங்கள் என்பது மற்றவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடியதை பார்த்து இயங்கும் போது ஒரு மன அழுத்தம் ஏற்படுகிறது. அதனால என்ன செய்யறான், ஒரு கடையில உள்ளவன் இரண்டு கடையாக்கி ரெண்டு நாளாக்கி ஒரு கடையில நல்ல வியாபாரம் பண்ணிட்டு இருப்பான். அதோட பேசாம இருப்பானா, ரெண்டு கடையே அவன் ரெண்டு கடை வச்சிருக்கிறான், அவன் நாலு கடை வச்சிருக்கிறான், நானும் நாலு கடை நினைச்சிடறேன் முதலீடு போடுறேன்னு சொல்லி முதலீடு போட்டுட்டு அன்னைக்கு ஏற்பட்ட அழுத்தம் அவனுடைய வாழ்நாளையே சிதைக்கக்கூடிய நிலையில நேர மருத்துவர் சொல்வாரு, உனக்கு பிரஷர் வந்துடுச்சு, உனக்கு சுகர் வந்துடுச்சு, எதுல வந்துச்சு, எதனால் அது ஏற்பட்டது என்று சொன்னால் அவனுடைய மன அழுத்தம் அதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது. மன அழுத்தம் எதனால் ஏற்படுகிறது என்று சொன்னால் மற்றவர்களை போன்று நாம் செயல்பட வேண்டும் என்ற அந்த எண்ணத்தினுடைய பிரதிபலிப்பு தன்னுடைய உயரம் தனக்கு தெரியாததினுடைய விளைவால் ஏற்பட்டது அது ஒரு காரணமாக இருக்கிறது. இது இஸ்லாம் மார்க்கம் அழகா அற்புதமாக சொல்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவங்களுடைய ஒரு ஒட்டகம் எல்லா போர்க்களத்துல எல்லாத்திலுமே முதன்மையாக நிற்கும், ஓட்ட பந்தயம் வைத்தால் முதல் இடத்திற்கு அந்த ஒட்டகம் தான் வந்து நிற்குமா. அப்படி அற்புதமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளர்த்த ஒட்டகம் எதிரையும் முதல் நிறையில வந்து நிற்கக்கூடியது. எல்லாம் ஆச்சரியப்படுவோம், அன்னைக்கும் அரபு நாட்டு மக்கள் மத்தியில ஒட்டக போட்டி வைப்பதும் அதை வளர்ப்பதற்கு ஏராளமான முயற்சிகளையும் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒட்டகம் ஒரு பந்தயத்துல பின்தங்கிய நிலையில் ஆகின உடனே சகாபாக்கள் எல்லாம் ரொம்ப வருத்தம் ஆயிட்டாங்க. அது ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டகம் தான் பின்தங்கிச்சு, ரசூலுல்லாஹ் ஒண்ணு கவலைப்படல, அவங்க மன அழுத்தத்துக்கு ஆளாகல, ரிலாக்ஸா இருக்கிறாங்க. சகாபாக்களுக்கு என்ன அப்படின்னு சொன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டகம் எப்படி பின்னாடி ஆகலாம் மத்த ஒட்டகத்தை விட என்று சொல்லி ரொம்ப வருத்தமா இருக்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உயர்ந்து செல்லக்கூடிய எதுவாக இருந்தாலும் சரி அல்லாஹ் ஒரு நாள் அதை தாழ்த்தாமல் இருப்பது இல்லை அப்படின்னு அழகான முறையில் என்னுடைய ஒட்டகம்னா ஜெயிச்சுக்கிட்டே இருக்குன்னு அர்த்தமா, நேர மேல போய்கிட்டே இருக்குன்னு அர்த்தமா, எந்த ஒன்றுமா இருந்தாலும் சரி உயர்ந்து செல்லக்கூடிய எதுவாக இருந்தாலும் சரி தாழ்ந்த நிலைக்கு மாறாமல் இருப்பது இல்லை, இது அல்லாஹ்வுடைய விதியில் உள்ளது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த பொன்மொழிகளை வாழ்க்கை தத்துவத்தை உலகத்தார் அறிந்து கொண்டார்களே ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய வெற்றி தோல்வி என்பது அவர்களை சமமாகவே கொண்டு செல்லும். ஒரு கவலையை ஏற்படுத்தாது, ஒரு பயத்தை ஏற்படுத்தாது, ஒரு திடுக்கிட செய்யக்கூடிய நிலையை ஏற்படுத்தாது. எது உயர்வா இருந்தாலும் சரி தாழ்வாக இருந்தாலும் சரி இறைவன் ஏற்படுத்திய விதியில் உள்ளது என்கின்ற அந்த நிலையிலே சமமாக கொண்டு செல்லக்கூடியது என்பது அவனுடைய நம்பிக்கை அவனுடைய உள்ளத்திலே வலுவாக ஊட்டப்படும் போது சேர்க்கப்படும் போது அவன் சமமாக அதை எடுத்துக்கொள்வான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு இறை நம்பிக்கையாளனை பார்த்து நான் ஆச்சரியப்படுகிறேன், ரொம்ப ஆச்சரியப்படுறேன், என்ன ஒரு இறை நம்பிக்கையாளனை பார்த்து நான் ஆச்சரியப்படுறேன் என்ன அப்படின்னு சொன்னால், அவனுக்கு ஒரு நன்மை ஏற்பட்டால் அதை அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி அதை நன்மையாக மாத்தி விடுகிறான். அவனுக்கு ஒரு நன்மை ஏற்படுகிறது, அந்த நன்மை ஏற்பட்ட உடனே அவன் என்ன செஞ்சான்,
الحمد لله يريوا نيني تنداي ونكى إلا بولم ونودي ودمينال كديتادي ينودي يبلميال كديادي ينودي آتلا كديادي ونودي يسكتيال كديتادي يندي أند بوعالي يريوا نكى سرت بيدغران هذا المولي ماعه ننمي يه أمن أرندي كولغران هذا بوله ور تيمه يربطال ور إلال بادي بيربطال قالوا إننا لله وإنا إليه راجعون அப்படி சொல்லி அதையும் இறைவனுக்காக பொறுத்து கொண்டு இறைவனால் ஏற்பட்டது என்று பொறுமையாக பொறுத்து கொள்கிறான் அதுவும் அவனுக்கு நன்மையாக மாறிவிடுகிறது ரெண்டுமே நன்மையாவது பாருங்க அதாவது அவன் சந்தோஷமான காரியமும் நன்மையாக மாறிவிடுகிறது ஒரு துக்கமான காரியமும் அவனுக்கு நன்மையாக வருகிறது எப்படி அப்படி சொன்னால் அதை பொறுத்து கொள்கிறான் ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிலை ஏற்பட்டால் அதை அல்லாஹ்வுக்கு சேர்த்து விடுகிறான் இன்னைக்கு பாருங்க ஒரு இழப்பு ஏற்பட்டால் இன்றைக்கு உலகத்தாருடைய நிலை எப்படி இருக்கிறது ஒரு குழந்தை இறந்துடுச்சு ஒரு வீட்டில் ஒரு பாசமாக வளர்த்த குழந்தை ஏதோ ஒரு விபத்தில் இறந்துடுச்சு ஏதோ ஒரு கை முறிவு ஏற்பட்டது கால் முறிவு ஏற்பட்டு விட்டது அல்லது பாசமாக நேசமாக நேசித்தவர்கள் குடும்பத்தில் இறந்து விட்டார்கள் அல்லது ஒரு விபத்து ஏற்பட்டு விட்டது ஏதாவது ஒரு நஷ்டம் ஏற்பட்டு விட்டால் அந்த குடும்பத்தினுடைய நிலை என்பது மீண்டு வருவதற்கு பல ஆண்டுகள் ஆகிறது பல வருஷமா என்ன செய்யறான் மீண்டு வர்றதுக்கே அவனால முடியல ரொம்ப பாசமா வளர்த்தேன் ரொம்ப பாசமா இருந்துச்சு ரொம்ப பாசம் அப்படி இப்படின்னு சொல்லி அது அவனுடைய மனசை அழுத்தி 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 அதுவே அவனுக்கு வேற நிலைக்கு கொண்டு சென்று அவன் மாத்திரை போட்டக்கூடிய அளவிற்கெல்லாம் மாறிய நிலையில் இன்றைக்கு பார்க்கிறோம் இஸ்லாத்துல என்ன வலல் நபுலு வண்ணக்கும் உங்களை நாம் சோதித்து பார்ப்போம் அல்லாஹ் சொல்றான் உங்களை நான் என்ன செய்வேன் சோதித்து பார்ப்பேன் ஓரளவு அச்சத்தாலும் பசியாலும் செல்வங்கள் உயிர்கள் மற்றும் பலன்களை சேதப்படுத்தியும் உங்களை நாம் சோதிப்போம் ஓ பஸ்ஸிரு சாபிரீன் பொறுமையாளர்களுக்கு நபியே நீங்கள் நற்செய்தி கூறுங்கள் அப்படின்னு எல்லாம் சொல்லுகிறான் நான் உங்களை சோதித்து பார்ப்பேன் நான் என்ன செய்வேன் பூமியில் உங்களை சும்மா விட்டுற மாட்டேன் என்ன செஞ்சிட மாட்டேன் சும்மா அப்படியே விட்டுற மாட்டேன் சோதித்து பார்ப்பேன் ஓரளவு அச்சத்தை ஏற்படுத்துகிற மாதிரியான நிலையை ஏற்படுத்துவேன் செல்வத்தை கொடுத்து சோதிப்பேன் செல்வத்தை எடுத்து சோதிப்பேன் வறுமை பிள்ளையை கொடுத்து சோதிப்பேன் பிள்ளையை எடுத்து சோதிப்பேன் இப்படி பல நிலைகளில் நான் உங்களை சோதித்து பார்ப்பேன் பொறுமையாளர்களுக்கு நபியே நீங்கள் நற்செய்தி கூறுங்கள் அதுதான் அதுக்குண்டான அருமருந்து இருக்கிறது அருமருந்து எங்க இருக்கிறது சோதனை துன்பங்கள் கஷ்டங்கள் வேதனைகள் நஷ்டம் பிரச்சனைகள் குடும்பத்தில் உள்ள மன பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் என்று வரும்போது அந்த நேரத்தில் பொறுமையாளர்களாக இருந்தால் அவர்கள் நற்செய்தி பெற்றுக் கொண்டார்கள் சோனம் பற்றிய நற்செய்தி அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள் எவ்வளவு அழகான அற்புதமான அருமருந்து பாருங்க இஸ்லாமியர்களிடத்தில் இது இருக்கக்கூடிய இருக்கிற ஒரு அற்புதமான குணம் எத்தனையோ தற்கொலைகள் உலகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது யார் தற்கொலை பண்ணுகிறார் ஒன்றும் அறியாத பாமர மக்களா ஒண்ணுமே தெரியாதுங்க அவர் படிக்கலைங்க பள்ளிக்கூடம்னால என்னன்னு தெரியாது பள்ளிக்கூடம் பக்கத்திலே கால் வச்சு படுக்க மாட்டாரு பள்ளிக்கூடம் எந்த திசையில் இருக்குன்னு கூட அவருக்கு தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய கிராமத்து மக்கள் இன்றைக்கு அந்த நிலையில ஸ்ட்ரென்த்தா இருக்கிறாங்க படித்த மேதைகளாக படித்த அதிகாரிகளாக படித்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள் தற்கொலை என்ற நிலைக்கு போகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் என்ன சோதனைகள் வரும்போதுதான் அவர்களுடைய உள்ளங்களுடைய நிலைகள் தெரியும் சோதனை இல்லாமல் கண்டுபிடிக்க முடியாது ஒரு சோதனை பிரச்சனைகள் வரும்போது அதை எதிர்கொள்வது எப்படி ஒரே இடத்துல இருக்கணும்னு அவசியம் கிடையாது ஒருத்தன் என்ன செய்யறான் ஒரு வாட்ச்மேனா இருக்கிறான் அவனுக்கு பெரிய மன அழுத்தம் ஏற்படுமா வாட்ச்மேனா இருந்து தூக்கி தூக்கி அந்த கதவை திறந்து திறந்து விட்டு பெரிய மன அழுத்தம் ஏற்பட்டுட்டு அப்படி நிலை இருக்குமா அதே நேரத்தில் ஒரு உயர் அதிகாரியாக இருக்கிறவங்களுக்கு அது ஏற்படும் பெரிய பிரச்சனைகளை பார்ப்பார்கள் ஒரு ஒரு மருத்துவமனையில் உள்ள செவிலியர்கள் டாக்டர்கள் ஏராளமான பிரச்சனைகளை பார்ப்பார்கள் ஒவ்வொரு நாளும் அவர்கள் பல நிலைகளை பார்த்து கொண்டிருப்பார்கள் கேஎம்சி மருத்துவமனை அப்படியே மாறிடும் அழுதுவான் உட்காந்து அழுவான் எப்பா நான் எவ்வளவு பெரிய உயர்ந்த நிலையில இருந்தேன் இப்படி போச்சு காரணம் தான்
பொருளாதாரம் உயர்ந்த நிலைக்கு வரும்போது மனிதனை மனிதன் மதிக்காமல் உயர்ந்த நிலையை மட்டவேரகமாக ஆக்கக்கூடிய நிலையை அவன்தான் ஏற்படுத்தினான். இஸ்லாம் மார்க்கம் அழகான முறையில் சொல்கிறது, ஒருவனுக்கு கொடுத்ததை எண்ணி பூரிப்பு அடையாமல் இருப்பதற்காகவும். ஒருத்தருக்கு அல்லா கொடுத்திருக்கிறான், ஒரு செல்வத்தை கொடுத்திருக்கிறான், அதை நினைத்து பூரிப்பு அடையக்கூடாது. பூரிப்புனா என்ன? மற்றவர்களை மட்டமாக கருதக்கூடாது. கொடுத்ததை எண்ணி பூரிப்பு அடையாமல் இருப்பதற்காகவும், இழந்ததை எண்ணி கவலைப்படாமல் இருப்பதற்காகவுமே நாம் விதியை ஏற்படுத்தினோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். விதினா என்ன? நம்முடைய தலையெழுத்து. எல்லாம் சொல்லுவாங்களே இல்லையா, எல்லாம் உன்னை கட்டிட்டு அழுகுறேனே அதெல்லாம் என் தலையெழுத்து, உன்னை லேபரா வச்சிருக்கிறேனே என் தலையெழுத்து, உன்னை முதலாளியா வச்சிருக்கேன் அது என் தலையெழுத்து சொல்றேன் இல்லையா, உங்ககிட்ட வேலை செய்யறது என் தலையெழுத்து, உன்னை கட்டிருக்கிறேன்னு என் தலையெழுத்து, உன்னை கட்டுறதுக்கு நான் போய் சம்மதம் தெரிவிச்சேனே அது என் தலையெழுத்து அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதுதான் உண்மை. தலை எல்லாமே இறைவனுடைய விதியில் உள்ளது, எல்லாம் இறைவன் ஏற்படுத்திய விதியில் உள்ளது. அவன் இதை இன்னாருக்கு இன்ன நேரத்தில் இப்படிதான் இருக்க வேண்டும், இவ்வளவுதான் இருக்க வேண்டும், இந்த நிலையில் தான் அவன் வெற்றி பெற வேண்டும், இவ்வளவுதான் சம்பாதிக்க வேண்டும், இவ்வளவுதான் செலவு செய்ய வேண்டும் என்பதை எல்லாம் அல்லாஹ் உலகத்திலே தீர்மானித்து எழுதிவிட்டான். அதுதான் உலகத்திலே நடக்கிறது. அதனால இழந்து விட்ட ஒரு விஷயமாக இருந்தாலும் கவலைப்பட்டு உன் அழிச்சுக்கிறாத, அதுவும் விதியில உள்ளது. கொடுத்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, அதுவும் விதியில உள்ளது. அல்லாஹ் நமக்கு இன்றைக்கு நமக்கு கொடுத்திருக்கிறான், இதே செல்வத்தை நாளைக்கு வேற ஒருவனுக்கும் கொடுப்பதற்கு அல்லாஹ் ஆற்றல் உடையவனாக இருக்கிறான் என்று விளங்கும் போது சமமான ஒரு நிலையை ஒரு மனிதன் அடைகிறான். இது மன அழுத்தத்தை ஒரு மனிதனை குறைக்கும். எல்லாம் மனுஷன் தான் ஐயா, எல்லாம் சரியா, எல்லாம் நம்மளை மாதிரி மனிதன் தான், எல்லாம் இறைவனுடைய படைப்பு தான் என்பதை இலகுவான முறையில் புரிந்து கொள்வதற்கு உண்டான வாய்ப்பாக இருக்கிறது. நோயாக இருந்தாலும் சரி, பெரிய விபத்தாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இறைவன் விதித்து விட்டால் அதை நம்மால் எதிர்கொள்ள முடியாது. இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்வோம், இறைவனிடத்தில் வேண்டுவோம், அவன் நாடினால் அதை சரி செய்து தருவான் என்று அந்த எண்ணத்தை மனிதன் நினைத்து கொண்டால் சமநிலையை அவன் அடைகிறான். இஸ்லாம் உலகத்திற்கு மன அழுத்தத்திற்கு அற்புதமான தீர்வை ஏராளமான முறையிலே சொல்லியிருக்கிறது. அந்த மார்க்கத்தினுடைய விஷயங்களை மற்றவர்களுக்கு நாம் எடுத்து செல்ல வேண்டும் என்கின்ற விஷயத்தை கூறி முதல் அமர்வை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஆளும் பாஜக அரசு இந்தியாவில் பிரிவினையை ஏற்படுத்தி அதிலே ஆதாயம் தேடுவதற்குண்டான வேலைகளை தொடர்ச்சியாக செய்து வருகிறது. அதில் ஒன்றுதான் பொது சிவில் சட்டம் என்பதை நாங்கள் கொண்டு வருகிறோம் என்று அந்த சட்டத்தை ஏற்படுத்துவதற்குண்டான வழிமுறைகளை செய்துட்டு இன்றைக்கு கருத்து கேட்பு என்கிற முறையை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி மக்களிடத்தில் கொண்டு வருவதற்குண்டான எல்லா ஏற்பாடுகளையும் அவர்கள் செய்து கொண்டு அதை செஞ்சிருவாங்கங்கிற நிலை தான் இருக்கிறது. இதில் நம்ம என்ன கவனிக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த பாலும் பாசிச அரசு ஏராளமான எதிர்வினைகளை சிறுபான்மையின மக்களுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் தொடர்ச்சியாக இந்தியாவில் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ இந்த பொது சிவில் சட்டம் என்பது ஏதோ இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு விஷயம் என்பது போன்ற கருத்தை விதைத்து அப்பாவி இந்து மக்கள் மற்ற மக்களை அவர்களையும் ஆதரவையும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மை என்ன அப்படின்னு சொன்னால், பொது சிவில் சட்டத்தின் மூலியமாக இந்து மக்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு மாத்திரமல்ல ஒட்டுமொத்த மக்களுக்கும் ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் ஒட்டுமொத்த மற்ற மதத்தவர்களுக்கும் பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலைதான் அந்த சட்டம். இப்போ பொது கிரிமினல் சட்டம், இந்தியாவினுடைய கிரிமினல் சட்டம் என்பது அனைவருக்கும் சமமாக இருக்கிறது. சிவில் சட்டம் என்பது அந்தந்த மதத்துக்குன்னு சில இதை கொடுத்துருக்கிறாங்க. சீக்கியர்கள் குருவால் வைத்து கொள்ளலாம், அவர்கள் அந்த தொப்பி அணிந்து கொள்ளலாம், அந்த மேலே கட்டி ஒரு மாதிரி சுற்றி வச்சிருக்கிறாங்க அந்த தொப்பியை அணிந்து கொள்ளலாம்.
இந்து மக்கள் அவங்க கூட்டே குடும்பமாக நடந்தால் அவர் இருந்தார்களே ஆனால் அவர்களுக்கு வருமான வழி சலுகையில் இருக்குது. அது மாதிரி இஸ்லாமியர்களுக்கு இரண்டு மூன்று இருக்கிறது, அவ்வளவுதான். எல்லா கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிறது. ஒவ்வொரு மதம் சார்ந்தவர்களுக்கும் அவர்களுடைய மத வழிபாட்டு முறைகளை செய்யும் விதத்தில் அதை அமைத்து கொடுத்து, இது வந்து ஜனநாயக நாடு, வேற்றுமையில் ஒற்றுமை நிறைந்த நாடு, எல்லா மதத்தவர்களும் சமமாக வாழ வேண்டிய ஒரு நாடு, அவர்களுடைய மத உரிமைகளை நாம் எந்த நிலையிலையும் நாட்டை வைத்து பிரித்து விடக்கூடாது, நாட்டை வைத்து நொறுக்கிவிடக்கூடாது, நாட்டை வைத்து அவர்களுடைய உரிமைகளை பறித்து விடக்கூடாது என்று இந்தியா உருவான அந்த காலகட்டத்தில், சுதந்திரம் வாங்கிய அந்த காலகட்டத்தில் உருவாக்கப்பட்ட அந்த சட்டத்திலே இந்திய மக்களுடைய மனநிலையை கருத்தில் வைத்து இந்தியா என்பது நல்ல வல்லமையான நிலையிலே உலகத்திலே ஜனநாயகத்தில் உயர்ந்த நிலையில் இருக்க வேண்டும் என்பதற்காக தீர்மானித்து கொடுக்கப்பட்ட சட்டம் தான் பொது சிவில் சட்டம். இது இந்தியாவில் மட்டும் கிடையாது, எத்தனையோ இஸ்லாமிய நாடுகளில், கிறிஸ்தவர் நாடுகளில், பல நாடுகளில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னமோ இந்தியாவில் மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது, வேற உலகத்தில் எந்த நாட்டையும் இல்லை அப்படின்னு பரப்புபவர்கள் உலகத்தில் ஏராளமான நாடுகளில் வேறு மதத்தவர்கள் இருப்பார்கள், ஆனால் அவர்கள் மதம் சார்ந்த உரிமையில் அந்த சட்டம் தலையிடாது அப்படி கொடுத்து வச்சிருக்கிறான். அதே மாதிரி தானே இந்தியாவிலையும். அப்போ இந்தியாவில் மக்களை வந்து மனைமாற்றம் செய்வதற்காக இந்த பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவோம் என்று சொல்லி இன்றைக்கு என்ன செய்கிறாங்க, ஒரு திணிப்பு திணிக்கிறார்கள். ஆனால் கருத்து கேட்பது என்பது அதுவும் ஒரு வழிமுறையாக வைத்திருக்கிறார்கள். கருத்து கேட்கிற ஒரு நிலையிலே நம்ம கருத்து சொல்லக்கூடிய நிலையும், இன்னைக்கு மெயில் மூலியமாக நம்ம கருத்தை சொல்லி இதை வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று நம்ம கருத்தையும் நம்ம என்ன செய்யலாம், தாராளமாக சொல்லலாம். அதையும் மீறி அவர்கள் அதை உருவாக்குவார்களானால் வலுவான முறையிலே இந்தியா முழுவதும் மிகப்பெரிய போராட்டங்கள், சிஐஏ, என்ஆர்சி, என்பிஆர் போன்ற போராட்டத்திற்கு எப்படி போராட்டம் நிலை ஏற்பட்டதோ அது போன்ற ஒரு வலுவான எதிர்ப்பு நிலை என்பது இதற்கும் வரும் என்பதனையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதை அரசாங்கமும் இதை கவனத்தில் வைத்து உடனடியாக இதை நீக்குவதற்குண்டான ஏற்பாடுகளை நாம் ஒவ்வொருவரும் தனித்தனி பிரச்சாரங்களாக கொண்டு செல்ல வேண்டும் என்று கூறி முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.